எங்களை கண்ணீரில் வேதனையில் அழுக வைக்கிறார்கள். காந்திய வழியிலான போராட்டத்தில் தான் நாங்கள் ஈடுபடுகிறோம். தெருவில் சென்று சாலை முறையில் செய்வதோ, மக்களை துன்புறுத்துவதோ, அல்லது மாணவர்களை துன்புறுத்துவதோ என்ற எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாமல் அகிம்சை வழியிலான இந்த போராட்டம் ஒருவேளை அரசருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். இருப்பினும் எத்தனை இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் எங்களுடைய இந்த அகிம்சை வழி போராட்டம் தொடரும். பே கமிஷன் மூலமாக சம்பளம் குறைக்கப்பட்டது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான், அது இடைநிலை ஆசிரியர்களுக்கு, குறிப்பாக 2009 பின் பணியாற்ற இடைநிலை ஆசிரியர்கள் தான். நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறிடாதா, ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்படாதா அப்படின்னு ரொம்ப ஒரு மன ஏக்கத்தோடு வர்றோம், நம்பிக்கையில் போகிறோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு அதுக்கான விடியல் வந்து கிடைக்கவே இல்லை. ஆனால் இதுக்கு மேலே எங்களால் முடியலை, வழிகளை வந்து எங்களால் தாங்கிக்க முடியல. தயவு செஞ்சு எங்களுடைய வாழ்க்கைக்கு இவங்க ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுவாங்கன்னு நம்பி நாங்கள் இருக்கோம். இந்த ஊதியத்தை பிடித்தம் செய்தால் எங்களுக்கு அதை பற்றி என்றும் சொல்வதற்கில்லை. ஒருவேளை அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கூறினால் இது போன்ற கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்றால் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளட்டும். சமவெளிக்கு சம ஊதியம் அப்படிங்கிற கோரிக்கை நிறைவேறணும், அதுக்காக வந்திருக்கோம். அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்தாலும் அதை நாங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கும். எளிய மாணவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு பணியை செய்தும் நம்ம இப்படி வாங்குறோமே அப்படிங்கிறது நேரத்தில் ஒரு சின்ன சோர்வு ஏற்படுது சார், ஒரு கேள்விக்குறியும் ஏற்படுது, நம்ம இப்படியே போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் சிந்தனை ஏற்படுது. முதல்வரின் நம்பிக்கையான பதில் வரும் வரை இந்த இடத்த விட்டு நகர்ற மனநிலையில் நாங்கள் இல்லை. இன்றைக்கு வந்து உண்ணாவிரத போராட்டம் உங்களோட கோரிக்கைகளை வலியுறுத்தி 7வது நாளாக தொடர்ந்துகிட்ருக்கு. அரசாங்க தரப்பில் என்ன மாதிரியான பதில்கள் சொல்லப்பட்டுச்சு பேச்சுவார்த்தைக்கு பிறகு? தொடர்ந்து காலாவாசம் கொடுங்கள் என்று தான் கேட்டார்கள். நாங்களும் காலாவாசம் அளிக்கிறோம். எந்த மாதத்திலிருந்து எங்களுடைய ஊதிய முரண்பாடு களையப்படும் என்றதை முதல்வர் அவர்கள் அறிவித்து, மகளிர் உரிமைத்தொகை எப்படி ஒரு மே மாதத்திலேயே செப்டம்பர் 15 வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்தாரோ, அதே போன்று எங்களுக்கும் சமவெளிக்கு சம ஊதியம் எப்போது வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் இது குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் நேற்று காவல்துறை மூலமாக எங்களை இங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும் என்றார்கள். கடுமையான பகல் வெயிலில், நள்ளிரவில், கடும் மழையிலும் இந்த போராட்ட காலத்தில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். அப்போது எங்களுடைய அந்த வெயிலுக்காக போட்டிருந்த அந்த பந்தல்களையும் அவுக்க சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அவுத்துவிட்டு இப்போது வெயிலில் தான் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். காக்கை குருவிகளுக்கு கூட இருப்பதற்கு இடம் உண்டு, நாங்கள் ஒதுங்குவதற்கு கூட இடம் இல்லாமல் இந்த ஆசிரிய சமுதாயம் இந்த 7வது நாளாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. நாங்கள் பார்த்து அழகு பார்த்து ஆட்சிக்கு அமர வைத்தோம், இப்போது எங்களை கண்ணீரில் வேதனையில் அழுக வைக்கிறார்கள். இருப்பினும் தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு இது சென்றதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை முதல்வர் அவர்கள் எடுப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது. எங்களை கைது செய்தாலும் சரி, சிறையில் அடைத்தாலும் சரி, சஸ்பெண்ட் செய்தாலும் சரி, எங்களது ஊதியத்தை பிடித்தாலும் சரி, அல்லது கொண்டு போய் நடுத்தருவில் இறக்கிவிட்டாலும் சரி, எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும். எத்தனை நாட்களானாலும் தொடரும், முடிவு எட்டும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். கடந்த காலங்களில் உங்களுக்கு ஆதரவாக இருந்த திமுக வந்து இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுடைய அகிம்சை போராட்டங்கள் கூட கொஞ்சம் ஆக்ரோஷமான முறையில் அடக்குவதற்கான காரணம் என்னவா நினைக்கிறீங்க? எங்களுடைய இந்த அகிம்சை வழியிலான போராட்டம் ஒருவேளை அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கலாம். காந்திய வழியிலான போராட்டத்தில் தான் நாங்கள் ஈடுபடுகிறோம். தெருவில் சென்று சாலை முறையில் செய்வதோ, மக்களை துன்புறுத்துவதோ, அல்லது மாணவர்களை துன்புறுத்துவதோ என்ற எந்த விதமான ஒரு இடையூறும் இல்லாமல் அகிம்சை வழியிலான இந்த போராட்டம் ஒருவேளை அரசருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். இருப்பினும் எத்தனை இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் எங்களுடைய இந்த அகிம்சை வழி போராட்டம் தொடரும். தேசத்திற்கும் இந்த தமிழகத்திற்கும் என் தலைமுறைக்கும் முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டியவர்கள் ஆசிரியர்கள். எங்களை எத்தனை துன்புறுத்தலுக்கு ஆளாக்கினாலும் நாங்கள் ஒருபோதும் மற்றவர்களை துன்புறுத்தி போராட மாட்டோம். எங்களுடைய அகிம்சை வழியிலான அந்த போராட்டத்தை நாங்கள் தொடருவோம். இந்த தார்பாய்கள் நீக்க சொன்னதாக சொன்னீங்க, அதுபோல் வேறு ஏதாவது மறைமுக அழுத்தம் இந்த போராட்டத்திலிருந்து பின்வாங்கிறதுக்கான அழுத்தம் கொடுக்கப்படுதா? பாத்ரூம் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளது. கழிவறைகளுக்கு பெண் ஆசிரியர்கள் செல்ல முடியவில்லை. தண்ணீர் வசதி இல்லை. இது போன்ற அழுத்தங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது.
எது நடந்தாலும் எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி கண்டிப்பாக எங்களுடைய இந்த சம விலைக்கு சமூக கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களை தார் பாலைவனத்திலே கொண்டு போய் அடைத்தாலும் நாங்கள் போராடுவோம். இன்று ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்க அரசாங்கம் தரப்பில் ஏதாவது தகவல்கள் சொல்லியிருக்காங்க? இதுவரை எதுவும் அந்த போன்ற தகவல்கள் இல்லை. காவல்துறை அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்காங்க, இது கைது செய்யறதுக்கான ஒரு நடவடிக்கை பார்க்குறீங்களா? இருக்கலாம், கைது செய்யவும் காவல்துறையினருக்கும் இருக்கலாம். கைது செய்தாலும் எங்களை எந்த இடத்தில் கொண்டு போய் அடைத்தாலும் போராட்டம் நாங்கள் திட்டமிட்டபடி நடந்து கொண்டே தான் இருப்போம். இப்போது எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் அஹிம்சை வழியில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை தெருவில் கொண்டு போய் இறக்கிவிட்டால் அதே இடத்திலே நாங்கள் போராடுவோம். இந்த 7 நாட்களாக நீங்கள் போராடினதுக்கான இந்த 7 நாள் ஊதியமும் பிடிக்கப்படுற ஒரு தகவல்கள் வருது, அது உண்மையாக உங்களுக்கு எதுவும் அதிகாரப்பூர்வமாக தகவல் சொல்லப்பட்டுச்சா? இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் இல்லை. 7 நாட்கள் பிடித்தாலும் சரி, இன்னும் நாங்கள் போராடப் போகின்ற நாட்களுக்கு எங்களுக்கு ஊதியத்தை பிடித்தாலும் சரி, அது ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. காரணம் என்னவெனில், 14 ஆண்டுகளாக நாங்கள் நியமனம் பெற்ற நாள் முதலே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் 10 நாட்களுக்குரிய ஊதியத்தை பிடித்து தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊதியத்தை இழந்து தான் நாங்கள் எங்களுடைய ஊதியத்தை வாங்கி கொண்டு இருக்கிறோம். இது போன்ற சூழ்நிலையில் எங்களுக்கு இப்போது நாங்கள் போராடும் எங்கள் நியாயமான உரிமைக்கு, முதல்வர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராடும் இந்த உரிமைக்கு இந்த ஊதியத்தை பிடித்தம் செய்தால் எங்களுக்கு அதை பற்றி என்றும் சொல்வதற்கில்லை. ஒருவேளை அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரினால் இது போன்ற கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும் என்றால் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளட்டும். இது நாங்கள் எங்களுடைய சம்பளத்தை உயர்த்தி கேட்கவில்லை, எங்களுக்கு வழங்க வேண்டிய உரிய ஊதியம்தான், வேற ஒன்று நாங்கள் அதிகபட்சமாக கேட்கவில்லை. நாங்கள் படித்திருக்கிறோம், ஒரே பணி, ஒரே கல்வி தகுதி, ஒரே பள்ளியில் பணிபுரியும் 2 ஆசிரியர்கள், 2 பேரும் ஒரே பணி, ஒரே கல்வி தகுதி, ஆனால் பெரும் ஊதியத்தில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இதை கேட்டு தான் நாங்கள் போராடி இருக்கிறோம். இது வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, தேர்தல் அறிக்கை 311 சம வேலைக்கு சம ஊதியத்துக்காக போராடும் 20,000 ஆசிரியர்களுக்கு நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காங்க. அதை தான் கேட்குறோம், சொன்னதை தான் கேட்குறோம். அந்த தேர்தல் அறிக்கையும் முன்னாடி நாங்கள் போராடினதுனால தான் தேர்தல் அறிக்கையில் இடம் பெற்றுச்சு. ஸோ தேர்தல் அறிக்கையில் இடம் பெற்றதுக்கப்புறம் போராடினோம். அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு 3 நம்பர் குழு அமைச்சாங்க. அந்த குழு அமைச்சு கிட்டத்தட்ட 10 மாதம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் திரும்ப வந்து இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஊதிய முரண்பாடு வந்து எவ்வளோ அந்த முரண்பாடு இருக்குது? 2009 வந்து 1/6/2009 அப்புறம் நியமனம் செய்யப்பட்டவங்க நாங்கள். அந்த 2001/2009 முன்னாடி நியமனம் செய்யப்பட்டவங்களுக்கு எங்களுக்கும் அப்போ அடிப்படை ஊதியத்தில் 3,170 ரூபா. இன்றைக்கி அது வந்து இன்க்ரிமெண்ட்டு, பே கமிஷன் அப்படின்னு வளர்ந்து வளர்ந்து இன்றைக்கி குறைந்தபட்சம் 15,000 to 20,000 இருக்குது ஒரு நபருக்கு. இங்கே இருக்கிற ஒரு ஆசிரியருக்கு ஊதிய இழப்பு அப்படிங்கிறது 15,000 to 20,000 வரை இருக்கிறது. இப்போ இந்த கிட்டத்தட்ட 7 நாட்களுக்கு மேலே அந்த போராட்டம் தொடர்ந்துட்டுருக்கு. இதை பின்வாங்கிறதுக்காக அரசு சார்பிலையோ காவல்துறை சார்பிலையோ ஏதாவது மறைமுகமான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுச்சா? இன்றைக்கி தான் டென்ட் அகற்றப்பட்டிருக்கு, இது மாதிரியான என்ன அழுத்தங்கள் கொடுக்கப்படுது? நேற்று வந்து இப்போ 6 நாள் போராட்டம் நல்லபடி தான் போயிட்டுருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் எங்களோட போராட்டம் எப்போவுமே உண்ணாவிரதம் தான், 2014 உண்ணாவிரதம் தான் இருக்கிறோம். அடுத்து மாணவர்களை கல்வி நலன் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக லீவ் நாளில் மட்டும்தான் இருக்கிறோம், ஒர்க்கிங் டேஸ் இது வரைக்கும் இருந்தது இல்லை. ஸோ நாங்கள் 5 நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம், நம்ம ஒர்க்கிங் டேயில் போகக்கூடாது அப்படின்னு. நேற்றுதான் எங்களோடய ஃபஸ்ட் ஒர்க்கிங் டே ட்ரைனிங் டைமு. ஸோ இந்த 5 நாள் 6 நாளுமே எங்களுக்கு என்ன இருக்கோ அதை அவைல் பண்ணிக்கிறோம். பாத்ரூம் ஃபெசிலிட்டி நாங்கள் மொபைல் டாய்லெட் நாங்கள் ஓனாக பண்ணிக்கிறோம், வாட்டர் ஃபெசிலிட்டி நாங்கள் பண்ணிக்கிறோம், இருக்கிறத வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். டென்ட் கலெக்டர் சொன்னாங்க, அதையும் கலெக்டிட்டோம், உடனே கலெக்டிட்டோம். ஸோ இருக்கிற இடத்துல நாங்கள் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் எந்த அழுத்தம் வந்தாலும் அதை நாங்கள் நல்ல முறையில் ஃபேஸ் பண்ணி எங்களோட கோரிக்கை நிறைவேறும் முறை நாங்கள் இருக்கிறத முடிவு பண்ணியிருக்கோம். இன்னும் எந்த மாதிரியான அழுத்தங்கள் வந்தாலும் இந்த போராட்டத்தில் இருந்து பின்வாங்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளாக இருக்கா, இல்லை தொடர்த்தான் போகிறீங்களா? இல்லை, நாங்கள் வந்து எல்லாருமே இங்கே ஒருமித்த கருத்தோடு தான் வந்திருக்கோம். எல்லாத்தோட எண்ணம் ஒட்டுமொத்த தான் சம விலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற கோரிக்கை நிறைவேறணும், அதுக்காக வந்திருக்கோம். அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்தாலும் அதை நாங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கோம். அந்த பே கமிஷன் அமைக்கப்படுவதற்கான நோக்கம் அந்தந்த காலகட்டத்திற்குரிய விலைவாசிக்கு ஏற்ப அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதை அமைப்பாங்க. உலக வரலாற்றிலேயே பே கமிஷன் மூலமாக சம்பளம் குறைக்கப்பட்டது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான், அதுவும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு, குறிப்பாக 2009 பின் பணியாற்ற இடைநிலை ஆசிரியர்கள் தான்.
சம்பள ஊதிய குழு என்றாலே அந்த காலகட்டத்திற்கேற்ப அதிக ஊதியம் வழங்க வேண்டும். எல்லாத்துக்குமே ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வச்சு ஏற்றுவாங்க, 1.86 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு ஆசிரியர், அதாவது ஒரு ஊழியர் அவர் வாங்கி கொண்டிருக்கிற அடிப்படை ஊதியத்திலேருந்து 1.86 பெருக்கினால் எவ்வளவு கிடைக்குதோ அந்த அளவுக்கு வரணும். அப்படி பார்த்திங்கன்னா 5,200லேருந்து 8,370 ஆகிருக்கணும். ஆனால் அவங்க வந்து நான் என்ன பண்ணுறாங்கன்னா 4,500 பெருக்கி 5,200 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து யாருக்குன்னா 2009 ஜூன் மாதத்துக்கு பின்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு 5,200, அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆயிருந்தாலும் 8,370 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சீனியர் ஆசிரியர்களுக்கு இப்போ சம வேலைக்கு சம ஊதியம்ங்கிறது நிறைய பேர் ஆசிரியர்களுக்கு தெரியும், பொதுமக்கள் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒரே படிப்பு சீனியர்களுக்கு ஈக்குவலாக தர முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி சொல்லலை, சீனியர்கள் எங்களை விட கண்டிப்பாக அதிகம் வாங்கித்தாகணும், அது யாருமே மறுக்கலை. எங்களை விட 10 ஆண்டுகள் ஒருத்தர் சீனியர்னா அவர் 10 இன்க்ரிமெண்ட் எங்களை விட அதிகம் வாங்கித்தான் ஆகணும், அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் ஒரு வருடம் மட்டுமே மூத்த ஆசிரியர் 10 இன்க்ரிமெண்ட் எங்களை விட அதிகமாக வாங்குறதுக்கு இணையாக இப்போ வித்தியாசம் இருக்குது. ஒரு வருடம் மூத்தவர் எங்களை விட ஒரு 10 ஸ்லாப் தள்ளியிருக்கார், நாங்கள் 10 ஸ்லாப் கீழ் இருக்கோம். இதுதான் நாங்கள் வந்து சமூக நீதி இல்லை, சம ஊதியம் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் சார். இது மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்னலாம் இது வரைக்கும் விட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 14 வருஷமாக அந்த வருடங்களை விட்டு கொடுத்துட்டோம். அந்த 14 வருடங்கள் வாங்கக்கூடிய ஊதியத்தையும் விட்டு கொடுத்தோம். இது அதை வேண்டானும் எழுதி கொடுத்துட்டோம். இந்த நாங்கள் வந்து ஒரு 4 மாதம் ஆசிரியர் நமக்கு ஊதியம் கொடுக்கலைன்னா 5வது மாதம் அந்த 4 மாதத்துக்கு உண்டானதும் சேர்த்து கொடுப்பாங்க, அதை வந்து அரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம். இந்த நிமிடத்துலேருந்து கூட வேண்டாம், இன்னும் 3 மாதம் டைம் எடுத்துங்க, எங்களுக்கு வந்து இதிலிருந்து அமல்படுத்துவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே எங்களுக்கு போதுமானது. அரசு முதலமைச்சர் செய்தி குறிப்பு வெளியிட்டார்னாலே இந்த 1-1 இந்த தேதியிலிருந்து நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டால் கூட எங்களுக்கு போதும். எங்களுக்கு தேவை இன்றைக்கே நடக்கணும் அப்படிங்கிறது இல்லை, என்றைக்குமே நடக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற பயம் தான் எங்களுக்கு காரணமே தவிர அதுக்காகத்தான் இந்த போராட்டமே தவிர வேறு எதுவும் இல்லை சார். அதே மாதிரி முதலமைச்சர் 2018 எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தார். அப்போ எல்லா கட்சி தலைவர்களும் வந்தாங்க, மருத்துவர் ஐயா வந்தார், திருமாவளவன் ஐயா வந்தார், சீமான் ஐயா வந்தார், டிடிவி தினகரன் ஐயா வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. எல்லாத்துக்குமே நாங்கள் நன்றி தெரிவித்து கைதட்டினோம், வரவேற்றோம். ஆனால் நம்ம முதல்வர் வந்தபோது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ப்பரிப்பே இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் மற்றவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இவர் தான் அந்த மாற்றக்கூடிய இடத்துலேருந்து நமக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தங்காட்டி அன்றைக்கி பெரிய ஆர்ப்பரிப்பு செஞ்சோம். நாங்கள் இங்கே இப்போ எத்தனை பேர் இருக்காங்களோ 99.99% முதல்வர் ஐயாவுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் தான் நாங்கள். அதனால தான் அந்த உரிமையில் தான் நாங்கள் கேட்குறோம், உங்களை நம்பினோம், உங்களுக்கு வாக்களித்தோம், நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் போராடுறோம் சார். இங்கே எல்லாருமே அவருடைய வாக்காளர்கள் தான், அவருடைய வாக்காளர்களையும் அவருடைய மகன்களை மகள்களை அவர் காப்பாற்றுவார் நம்பி நாங்கள் இதை செய்கிறோம் சார். இவ்வளோ நம்பிக்கை வச்சு அவருக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்த உங்களை வந்து இன்னும் காத்திருக்க வச்சு உங்களுக்கு எதிராக சில அழுத்தங்கள், போராட்டத்தை பின்வாங்கிறதுக்கான அழுத்தங்கள் கொடுக்கப்படுது, அதையும் மீறி எந்த நம்பிக்கை அவர் அதை இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார் நம்ப வைக்குது? அதாவது நேரடியாக களத்துக்கே வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்ததாகட்டும், பிரச்சாரங்களின் போது இதை மையப்படுத்தி அவர் பிரச்சாரமும் பண்ணியிருக்கார் சார். நாங்கள் வந்தால் இந்த மாதிரி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரிப்பு பொதுமக்கள் கூடும் இடங்களில் பிரச்சாரம் செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 311 அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதியும் அவர் கொடுத்துருக்காரு. குறிப்பாக கிளியர் கட்டாக அந்த வாக்குறுதி கொடுத்தாரு சார். 2009 பின் பணியில் இணைந்த ஆசிரியர்கள் 20,000 ஆசிரியர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அக்யூரஸியாக அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார். அந்த இஷ்யூ புரிஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுக்கும்பொழுது இவர் நமக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது சார். அதனால தான் நாங்கள் வந்து ஒருவர் கூட அவரை எதிர்த்தோ அந்த அரசை எதிர்த்தோ பேசலை, செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடவே நாங்கள் காத்திருக்கோம் சார். கிட்டத்தட்ட அந்த ஊதிய முரண்பாடு வந்து 20,000 சொல்லப்படுது தற்போதைய சூழ்நிலைப்படி. அது ஒரு ஆண்களுக்கு வந்து பெரும்பாலும் அவங்க தான் அந்த குடும்பத்துக்கான ஊதிய பொருளாதார ரீதியான சப்போர்ட்டு. அப்போ அந்த 20,000 குறையும் போது அது என்ன மாதிரியான பாதிப்புகள் குடும்பத்தில் ஏற்படுத்துது உங்களுக்கு? கண்டிப்பாக சார், நாங்கள் வந்து இப்போது எங்களுடைய அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டெட் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி 2009 ஆகட்டும், வேறு ஊர்கள் வேறு மாவட்டங்களில் பணி கிடைத்தவர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்பொழுது ஒரு மாதத்திற்கு 2 முறை நாங்கள் போய் எங்களுடைய சொந்த ஊருக்கு போய் குடும்பங்களை போய் பாட்டு வரணும் அப்படின்னு சொன்னாலே அது போயிட்டு வந்தாலே எங்களுக்கும் நெருக்கடியாகுது. 2 பக்கம் வீடு, 2 பக்கம் வாடகை, 2 பக்கம் செலவு, குழந்தைகள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் இல்லாமல் இவங்களை போய் பார்த்துட்டு வரோம், இந்த மாதிரி செலவுகள் அடிப்படை செலவுகளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது சார். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்கே நாங்கள் குறைச்சிக்கிறோம்னா
ஃபேமிலி பார்க்கறது குறைச்சிக்கிறோம். இந்த தடவை ஊருக்கு போயிட்டு வந்தால் நமக்கு சிரமமாகுமோ அப்படிங்கிறக்காக அப்போ எங்களை வந்து எங்களோட உணர்வுகள் தனி மனித உறவுகள் கூட இதில் பாதிக்கப்படுது சார். இது பணம் அப்படிங்கிறதையும் தாண்டியும் சொல்லப்போனால் உரிமையும் நமக்கு இப்போ நம்ம ஒரே படிப்பு படிச்சிருக்கோம், ஒரே பணியை செய்கிறோம், இருந்தாலும் எங்கள் பள்ளியில் எங்கள் கூடவே வேலை செய்யும் ஒரு ஆசிரியருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் பணவீரியாக எங்களுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்களுக்கு இருக்குது சார். எந்த விதத்தில் நம்ம குறைஞ்சிட்டோம், அதுவும் இல்லாமல் முன்னாள் பணியாற்ற அனைவரும் டெட் தேர்வு எழுதாதவர்கள் தான் 2009 முன்னாடி. ஆனால் நாங்கள் அதையும் நாங்கள் வெற்றி பெற்று 300,000 பேர் எழுதிய தேர்வில் வெறும் 12,000 பேர் பாஸ் பண்ணாங்கன்னா அதோடைய எப்படி இருக்கும், அதோடைய அந்த தேர்வு எவ்வளோ கடினமாக இருக்குன்னு எல்லோரும் புரிஞ்சுக்கலாம். அந்த தேர்வு எழுதி வந்தும் கூட அவர்களுக்கு இணையாக நமக்கு வாங்க முடியலையே. அவங்க என்னை விட 4 வருஷம் மூத்தவங்கன்னா 4 இன்க்ரிமெண்ட் வாங்கிக்கலாம், அதுதான் அவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கணுமே தவிர ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கிறது தான் எங்களுக்கு வந்து சம்பள ரீதியாகவும் அடி, மரியாதை ரீதியாகவும் எங்களுக்கு வந்து ஏன் எந்த விதத்தில் நாங்கள் தாழ்ந்து போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு 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 எண்ண ஓட்டம் தான் சார் எங்களை இங்கே கொண்டு வந்திருக்கு. அதுதான் மெயின் காரணம் சார். இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க பொருளாதார ரீதியான அங்கீகாரம் கிடைக்காத ஒரு மாதிரியான மன ரீதியான பிரச்சனைகள், அது என்ன மாதிரியான சூழலுக்கு எடுத்துகிட்டு போய் விடுது அந்த மனநிலை? அதான் சார், நல்ல ஒரு ப்ரைவேட் செக்டர்லேயே ஒரு நல்ல ஒரு சம்பளத்தில் யாரையாவது வேலையில் பார்க்கும்போது நம்ம இவ்வளோ படித்து இப்படி வந்து, அதுவும் ஆசிரியர்களும் ஒரு எளிய மக்கள் எளிய மாணவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு பணியை செய்தும் நம்ம இப்படி வாங்குறோமே அப்படிங்கிறது நேரத்தில் ஒரு சின்ன சோர்வு ஏற்படுது சார், ஒரு கேள்விக்குறியும் ஏற்படுது, நம்ம இப்படியே போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் சிந்தனை ஏற்படுது. ஆசிரியர்களுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆசிரியர்கள்ங்கிறது அவரும் பாசிட்டிவாக இருக்கணும், மாணவர்களை ஊக்குவிக்கவராக இருக்கணும். நமக்கே இந்த மாதிரி ஒரு மனநிலை ஏற்படும் பொழுது அது வந்து ஒரு ஆபத்தானதாக மாறக்கூடியதாக இருக்குது சார். அதையும் தாண்டி தான் நாங்கள் மாணவர்களுக்கு பாசிட்டிவாக கற்பிச்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம எதையும் நம்ம அவங்ககிட்ட சொல்ல போகிறோம், இழிவு உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இழிவு நிலையை கூட நம்ம எதிர்த்து போராடினாலும் நமக்கு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்களுக்கு சொல்ல போகிறோமா, இல்லை அரசு நல்லதை செய்துள்ளது அப்படின்னு நம்ம போய் அவங்களுக்கு சொல்ல போகிறோமா அப்படிங்கிறது தான் சார் இங்கே ஒரு கேள்விக்குறி. நிச்சயமாக அரசு செய்வாங்க, இதை நாங்கள் பெருமிதத்தோடு நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது சார். அதே மாதிரி பொது சமூகத்தில் ஒரு உங்கள் மேலே விமர்சனம் வைக்கப்படுது, என்னென்னா இவர்களுக்கு தான் நிறைய ஊதியம் கொடுக்கப்படுது, ஏன் மறுபடியும் ஊதியம் உயர்வு கேட்டோ இல்லை எங்கள் உரிமை வேணும்னு கேட்டு போராடுறாங்க, அது மாதிரியான செய்திகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை ஏற்படும்? நிச்சயமாக சார், அதாவது பொதுமக்களுக்கு புரியறதுக்காக மட்டும் இந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் சார். நடிகர் ரஜினிகாந்தும் நடிகர் தான், குள்ளமணியும் நடிகர் தான், இரண்டு பேரின் சம்பளம் ஒன்று அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எப்படி இருக்கும், ரெண்டு பேர் நடிகர் தான் அப்படிங்கிறது சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தலைமை ஆசிரியர் 35 வருடம் அனுபவம் உள்ள ஒரு தலைமை ஆசிரியர், பட்டதாரி தலைமை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், முதுகலை ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர்கள், 2009 முன் பணியேற்ற ஆசிரியர்னு பல கேட்டகரிஸ் இருக்காங்க சார். அவர்கள் வாங்கக்கூடிய ஊதியத்தை நாங்களும் வாங்குவதாக பொது சமூகம் நினைப்பது தான் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இப்போ வந்து அவர்களும் தங்க இப்போ நிறைய பணி செஞ்சு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அதை வாங்குகிறாங்க, அந்த ஊதியத்தை நம்ம போய் இவர் போனோன்னே 50,000 வாங்கிடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்கிறேன் சார். நாங்கள் எல்லோரும் பணிக்கு வந்து 14 வருடங்கள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஒரு முறை கூட வருமான வரி நாங்கள் கட்டியதில்லை, ஒரு முறை கூட கட்டினதில்லை சார். எங்களுக்கு வருமான வரி கணக்கை நாங்கள் தாக்கல் செய்தால் மட்டும்தான் மார்ச் மாத ஊதியமே வழங்கப்படும். பிப்ரவரியில் தாக்கல் செஞ்சால் நாங்கள் 14 வருஷமும் இங்கே இருக்கிற யாருமே வருமான வரி கட்டியதில்லை. அப்போ எங்களோட ஊதியம் எவ்வளோ இருக்குங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கலாம். இது நாங்கள் வெளிப்படுத்தணும்னு நினச்சது நல்லா நீங்கள் கேள்வி கேட்டீங்க சார். சம வேலைக்கு சம ஊதியம், இந்த ஊதியத்தை கொடுப்பேன்னு சொன்ன முதல்வர்கிட்ட தான் நாங்கள் கேட்க வந்திருக்கோம். மக்களுக்கான முதல்வர், எங்களுக்கான முதல்வர் இதை வந்து கண்டிப்பாக செய்வார் அப்படின்ற நம்பிக்கையில், ஒரே நம்பிக்கையில் தான் இங்கே இருக்கோம். பெண்கள் நாங்கள்லாம் பல விஷயத்தை இழந்து தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம், குடும்பத்தை விட்டு, குழந்தைங்களை விட்டு. ஆனால் பல குழந்தைகளோட, கை குழந்தையோடலாம் இங்கே வந்து நாங்கள் உட்காந்துருக்கிறது ஒரே நம்பிக்கை, முதல்வர் மேலே இருக்கிற ஒரே நம்பிக்கை மட்டும்தான். இத்தனை மாதங்கள் ஆன பிறகும் இந்த நிலையில் நாங்கள் உட்காந்துருக்கோம் அப்படின்னா அவர் மேலே இருக்க நம்பிக்கை மட்டும்தான் எங்களுக்கு காரணமாக இருக்குது. சரியான ஒரு பதிலை கொடுத்து எங்களுக்கான நம்பிக்கையை காப்பாற்றி எங்களை நல்லபடியாக பள்ளிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்ட்டு முதல்வர்கிட்ட நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். இத்தனை பெண்கள் இத்தனை நாட்கள் ஒரே இடத்துல இருக்கோன்னா எவ்வளோ பல சங்கடங்களை சந்திப்போம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை எல்லாத்தையும் மீறி நாங்கள் இருக்கோன்னா அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் மட்டும்தான். அதை இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு மழையாகட்டும் வெயிலாகட்டும் என்ன இருந்தாலும் நாங்கள் இங்கேயே இருக்கோம் அப்படின்னு நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். இதை நம்பி தான் எங்களுடைய பல பேருனுடைய வாழ்க்கை ஓடிட்டுருக்கு.
எங்களுடைய இழப்பு இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நாங்கள் எதையும் இழக்க தயாராகிட்டோம் அப்படின்னா எங்களுடைய நம்பிக்கையான முதல்வர் அதை காப்பாற்றி எங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னிறுத்தணும் அப்படின்ட்டு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். நல்லபடியாக எங்களை வீட்டுக்கு கிளப்பி விடணும்னா அவருடைய நல்ல பதிலுக்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறத அவர் கொஞ்சமாவது கண் கொடுத்து பார்க்கணும். இந்த 7 நாள் போராட்டத்தில் என்ன மாதிரியான மனரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி என்ன மாதிரியான சிக்கல்களுக்குள்ளானீங்க? ஏன்னா முறையான கழிவறை வசதி இல்லைன்னு சொல்லப்படுது, போதிய ஆம்புலன்ஸ் வசதி இல்லைன்னு சொல்லப்படுது, ஒரு பெண்களுக்கு இது என்ன மாதிரியான மனநிலையில் பிரச்சனை கொடுக்குது? பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் தான். இத்தனை நாள் நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா பரவாயில்ல, எதுனாலும் முதல்வர் செஞ்சுருவாருன்ற நம்பிக்கையில் தான். சங்கடங்கள் அப்படின்றது எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக இருக்கதா செய்யும், அது இல்லாத இடம்லாம் கிடையாது. பரவாயில்ல, எல்லாத்தையும் நாங்கள் பொறுத்துக்கிட்டு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். நாங்கள் கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு தான் சொல்கிறோம். இந்த கஷ்டத்தை நாங்கள் யார் மேலேயும் புகுத்த விரும்பலை, யார் மேலேயும் நாங்கள் பழி சொல்ல விரும்பலை. எல்லாமே கஷ்டம்தான், அந்த கஷ்டத்தையும் நாங்கள் தாங்கி இருக்கோன்றதை தான் நாங்கள் பதிவு பண்ணுறோமே ஒழிஞ்சு அதை நாங்கள் கஷ்டங்களாக நாங்கள் பார்க்கல. இப்போ பார்ப்பீங்க, மழையாகட்டும் வெயிலாகட்டும் நாங்கள் இங்கே தான் உட்காந்துருக்கோம். டென்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, வெயிலையும் நாங்கள் உட்காந்துருக்கோம்னு தான் சொல்கிறோம். எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனையோ குழந்தைகளை நீங்கள் பார்க்க முடியும். பரவாயில்லன்னு தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். இந்த நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரமாக நீங்கள் மாறணும்னு தான் நாங்கள் விரும்புகிறமே ஒழிஞ்சு நாங்கள் இதை கஷ்டமாக நாங்கள் நினைக்கலை. இதை தாண்டி நீங்கள் எங்களை நல்லபடியாக எங்களுக்கு உரியதை நாங்கள் கேட்குறது, எங்களுக்கு உரியதை தான் நாங்கள் கேட்குறோம். இதை தாண்டி எங்களுக்கு மேலாக நீங்கள் கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல. உங்களால் முடிஞ்சதை எங்களுக்கு நீங்கள் கொடுப்போன்னு சொன்னதை எங்களுக்கு கொடுங்க, போதும், அது போதும். எங்கள் என் பக்கத்தில் இருக்க அதே ஆசிரியர் வாங்கக்கூடியதை எங்களுக்கு கொடுங்க. அதை தாண்டி நாங்கள் எந்த விதமான மாறுபட்ட விஷயங்களையும் நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரல. இன்னொன்று, இது முதல்வர் சொன்ன ஒரு விஷயந்தான், செய்ய கொஞ்சம் காலதாமதமாகுதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் இங்கே இருந்து அதை வாங்கிட்டு போகாமல் இருக்க முடியாது, சரிங்களா? இது ஒரு விஷயந்தான். மற்றபடி நாங்கள் முதல்வரோட மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் இங்கே உட்காந்துட்ருக்கோம். இதுதான் மெயின். கிட்டத்தட்ட உங்களுக்கான ஊதிய முரண்பாடு வந்து கிட்டத்தட்ட 20,000 சொல்லப்படுது. இது என்ன மாதிரியான பொருளாதார பாதிப்புகளை உங்கள் குடும்பங்கள்லேயும் சரி மனரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு? கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக இப்போ ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய அதே தான், எல்லாமே அதே தான். பொருளாதார ரீதியில் குழந்தைகளின் படிப்பு செலவுலேருந்து வீட்டு செலவுலேருந்து எல்லாமே எங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. ஆனால் அதை கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இதற்கான பதிலை கொஞ்சம் விரைவாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒன்று தான் எங்களுடைய வாதமாக இருக்குது. மற்றபடி எந்த மாதிரியான அழுத்தங்கள் வந்தாலும் அதை தாங்கிட்டு நீ போராட்டத்தை தொடர்றதுக்கான மனநிலையில் எல்லோரும் இருக்கீங்களா? உடல்நிலை எங்களுக்கு ஒத்து வரலைனாலும் எங்களுடைய மனசு இந்த இடத்த விட்டு நகர சொல்லலை. இந்த இடம் தான் எங்களுக்கு கடைசி வரைக்கும், முதல்வரின் நம்பிக்கையான பதில் வரும் வரை இந்த இடத்த விட்டு நகர்ற மனநிலையில் நாங்கள் இல்லை, இங்கே தான் இருப்போம். குழந்தைகளும் எங்கள் கூடையே இருக்கிறாங்க. இந்த குழந்தைகளின் உற்சாகத்தில் தான் நாங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கோம். அதனால் இதை பார்த்தாவது முதல்வர் கொஞ்சம் விரைவாக வந்து இந்த முடிவை அறிவிக்கணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். 1/6/2009 முன்னாடி நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஒரு நாள் பின்னாடி ஜாயின் பண்ண இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இடையில் 14 வருடங்களுக்கு முன்னாடி வந்து அடிப்படை ஊதியத்தில் கிட்டத்தட்ட 3,000 சில்லறை எங்களுக்கு ஊதிய முரண்பாடு இருந்துச்சு. 14 வருஷத்துக்கு அப்புறம் இது 15,000-20,000 வரை எங்களுடைய சர்வீஸை பொறுத்து வந்து வேரியேஷன் ஆகுது. நாங்கள் ஒவ்வொரு முறையும் போராடிக்கிட்டே தான் இருக்கோம். கடந்த ஆட்சியில் செய்து தரோன்னு சொன்னாங்க, செய்யலை. ஆனால் இந்த ஆட்சியில் எங்களுடைய முதல்வர் அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, செஞ்சு தரோம்னு. கடந்த டிசம்பர் மாதம் வந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டோம். அதுக்காக ஊதிய குழுவை நியமித்தாங்க, அதற்கான அறிக்கையினே சமர்ப்பிக்கலை. செஞ்சு தரேன்னு சொல்லி நான் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஆகிடுது. நாங்கள் 14 வருடங்களாக வந்து நாங்கள் போராடிட்டே இருக்கோம். எங்களுடைய வாழ்க்கையில் பாதி காலங்கள் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. இனி இருக்கக்கூடிய காலங்கள்லையாவது எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுங்கன்னு தான் நாங்கள் போராடிட்டுருக்கோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் போராடும்போது எங்களுடைய மனசு வந்து இந்த முறையாவது நமக்கு ஒரு நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறிடாதா, ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்படாதா அப்படின்னு ரொம்ப ஒரு மன ஏக்கத்தோடு வர்றோம், நம்பிக்கையில் போகிறோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு அதுக்கான விடியல் வந்து கிடைக்கவே இல்லை. ஒரு தகப்பன்ட்ட வந்து ஒரு பிள்ளைங்க கண்ணீரோடு நாங்கள் கேட்குறோம், தகப்பன் கண்டிப்பாக செஞ்சு தருவாங்கன்னு. அந்த நம்பிக்கையில் தான் கிட்டத்தட்ட 7 நாட்களாக வந்து ஒரு தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், அடிப்படை வசதிகள் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ரோட்டில் கடந்து நாங்கள் போராடிட்டுருக்கோம். எங்களுடைய அப்பா வந்து கண்டிப்பாக செஞ்சு தருவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே எங்களால் முடியலை, வழிகளை வந்து எங்களால் தாங்கிக்க முடியலை. தயவு செஞ்சு எங்களுடைய வாழ்க்கைக்கு இவங்க ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுவாங்கன்னு நம்பி நாங்கள் இருக்கோம்.
ஐயா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் மட்டும்தான் நாங்கள் இதை நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது. இத்தனை பேர்த்தோட கண்ணீரை துடைப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விடியலை வந்து ஐயா தரணும். இதுதான் எங்களோட கோரிக்கையே. உங்களுக்கு அடிப்படை வசதிகளெல்லாம் கொடுக்கப்படாமல் அழுத்தம் கொடுக்கப்படுது, அதையும் மீறி எது எந்த நம்பிக்கை அவங்க செய்வாங்கன்னு உங்களை நம்ப வைக்குது? நிச்சயமாக, அதாவது ஒரு பெத்த பிள்ளைங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் எந்த ஒரு தகப்பனும் நினைப்பாங்க. ஐயாவை வந்து நாங்கள் அந்த மாதிரி தான் நினச்சிருக்கோம். எல்லா கஷ்டங்களையும் தாங்கி நாங்கள் அங்கே நிற்கிறோம் அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இவரால் நிகழும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால் தான் நாங்கள் இருக்கோம். நிச்சயம் எங்களுடைய நம்பிக்கை வந்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். அவங்க கண்டிப்பாக செஞ்சு தருவாங்கன்னு நம்பி நாங்கள் இருக்கோம். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நாங்கள் தாங்கி நாங்கள் நிற்கிறோம். நிச்சயம் அவங்க செஞ்சு தருவாங்க சார். ஏறத்தாழ ஊதிய முரண்பாடு வந்து 20,000 இருக்கிறதா சொல்கிறீங்க, அது என்ன மாதிரியான பொருளாதார பாதிப்புகளையும் சரி சமூக ரீதியாக நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கும், அது எந்த அளவுக்கான பாதிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கும்? இப்போ எல்லோரும் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது அவங்கவுங்க சொந்த மாவட்டத்தில் கிடையாது, வெளி மாவட்டங்களில் தான். இப்போ கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க வந்து வட மாவட்டங்களில் வேலூர், திருவண்ணாமலை இந்த மாதிரி கிருஷ்ணகிரியிலலாம் போகும்போது அவங்களுடைய வீட்டு வாடகையை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 5,000 கொடுத்து தான் நாங்கள் இருக்கிறோம். அதை தாண்டி குழந்தைங்களோட படிப்பு செலவு, சாப்பாடு செலவு, போக்குவரத்து செலவு இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 10,000 கடை வாங்கி தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்டு இருக்க கூடிய சூழ்நிலை. எத்தனை வருஷம் நாங்கள் இப்படி கடன் வாங்கி எங்களுடைய வாழ்க்கையை வந்து நாங்கள் ஓட்ட முடியும்? அதனால் நிச்சயம் எங்களுடைய கஷ்டங்களை அவங்க புரிஞ்சு அட்லீஸ்ட் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்தை அவங்க ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய இப்போ ஒரு கோரிக்கை. 7 போராடிட்டு இருக்கீங்க, இந்த 7 சம்பளம் பிடித்தம் செய்யப்பட இருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக இல்லாமல் ஒரு தகவல் செய்திகள் வெளியாகுது, அது குறித்து உங்களோட நிலைப்பாடு என்ன? ஒவ்வொரு மாதமும் 10,000 நாங்கள் இழப்புகளை வந்து சந்திக்கும் பொழுது இந்த 7 எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய பொருளாதாரம் அப்படித்தான் இருக்குது. அதனால் என்ன நடந்தாலும் இதுக்கு மேலே எங்களால் தாங்கிக்கக்கூடிய சக்தி இல்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் கஷ்டங்களை நாங்கள் தாங்கி நிற்கிறோம். ஆனால் ஐயா அந்த அளவுக்கு ஒரு நடவடிக்கைகள் எடுக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க.